தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகையாக இருந்தவங்க தான் காந்திமதி எழுபது எண்பது தொண்ணூறுகளின் காலகட்டங்களில் ஒரு சிறந்த குணச்சித்திர இருந்தவங்க காந்திமதி மற்றும் மனோரமா இந்த ரெண்டு பேருமே ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற காலம் அது காந்திமதி தனக்குன்னு ஒரு தனி சிறப்பு பெற்றவங்க எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை அற்புதமாக நடிக்கக்கூடியவங்க அதனாலேயே இவங்களை நடிப்பு ராட்சசி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க இவங்களோட நடிப்பை பற்றி சொல்லணும்னா பதினாறு வயது நிலை திரைப்படத்தை பார்த்தாலே தெரியும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருப்பாங்க தொடர்ந்து பல திரைப்படங்களில் முன்னணி கதாபாத்திரங்களை தேர்வு செஞ்சு நடிச்சிருக்காங்க காமெடியாக இருக்கட்டும் சென்டிமெண்டா இருக்கட்டும் இந்த ரெண்டுலேயுமே நடிகை காந்திமதியை அடிச்சுக்க முடியாது நடிகை காந்திமதி பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க பல சினிமா பிரபலங்கள் அரசியல் தலைவர்களோட பாராட்டையும் பெற்றிருக்காங்க நடிகை காந்திமதி அவர்கள் திருமணமே செஞ்சுக்காமல் வாழ்ந்தாங்க காரணம் அவங்களோட உறவினர்களை நம்பி இருந்தாங்க தான் சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாத்தையுமே உறவினர்களோட பசங்களுக்கு தான் செலவழிச்சாங்க தான் குழந்தையை போலவே அவங்கள வளர்த்தாங்க கடைசி காலகட்டங்களில் இவங்க நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு காந்திமதி நினச்சாங்க ஆனா அவங்க நினச்சது எல்லாமே தவறா போயிடுச்சு காந்திபதி ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட சொந்த பந்தங்களை வளர்த்தாங்க ஆனால் கடைசி காலகட்டங்களில் காந்திமதி செஞ்ச நன்மைகள் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க காந்திமதியை அனாதையாக விட்டுட்டாங்க இதுவே காந்திமதி செஞ்ச மிகப்பெரிய தவறு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கலை தனக்குன்னு குழந்தையும் பெற்றுக்கல தத்தெடுத்து கூட வளர்க்காமல் விட்டுட்டாங்க சொந்த பந்தங்கள் இருக்காங்க இனிமேல் நமக்கு என்ன கவலை அப்படின்னு தான் காந்திமதி இருந்தாங்க ஆனால் கடைசியில் அந்த சொந்த பந்தங்களே இவங்கள கைவிட்டுட்டாங்க நடிகை காந்திமதி கடைசியில் வயதாகி ரொம்பவே பரிதாபமான ஒரு நிலைமையில் இறந்தும் போயிட்டாங்க நடிகை காந்திமதி மாதிரி ஒரு நடிகை கிடைக்கிறது உண்மையிலே அபூர்வமான ஒரு விஷயம் நடிகை காந்திமதி தமிழ் சினிமாவோட நடிப்பு ராட்சசே அவங்க நடித்த திரைப்படங்களின் மூலமாக இப்போ வரையுமே அவங்களோட நடிப்பும் புகழும் பேசப்பட்டு வந்துட்ருக்கு நடிகை காந்திமதியை பற்றி இன்னும் ஆண்டு காலமாக திரையுலகம் பேசிக்கிட்டே தான் இருக்கும் இவங்களை பற்றின உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்